பாபர் மசூதியை இடித்த உண்மை குற்றவாளிகளை குற்றமற்றவர்கள் என லக்னோ சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை கண்டித்தும், உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூர கொலை செய்த குற்றவாளிகளை கண்டித்தும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பில் கோவை ஆத்துப்பாலம் ரவுண்டானா மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமுமுக மாவட்ட தலைவர் ஆர் எம் ரஃபீக் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் ஃபெரோஸ் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் திருப்பூர் ஹாலிதீன், பொருளாளர் சுல்தான், துணைத் தலைவர் ஜலாலுதீன், துணைச் செயலாளர்கள் நசீர், இப்ராஹிம், அனீஃபா, அபு, அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமுமுக மாநில துணைத் தலைவர் கோவை சையது கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். விவசாய மசோதா தீர்மானத்தை கொண்டு வந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசுக்கு துணை போகும் தமிழக மாநில அரசை கண்டித்தும், கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் வரை உள்ள பாலத்தை நீண்ட காலமாக மெத்தனமாக கட்டிட பணிகள் செய்வதை தவிர்த்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் உடனடியாக பணிகளை விரைந்து முடித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்தின் சார்பிலே இன்று மாலை 4:30 மணிக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் 1992 இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இடிக்கப்பட்ட குற்றவாளிகளை 32 அப்பட்டமாக குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது உண்மை என்றால் யாரால் இடிக்கப்பட்டது என்று இதுவரை அரசோ காவல்துறையோ புலனாய்வுத்துறையோ பேசாமல் இருப்பது மிகப்பெரிய வஞ்சகமாக 30 முஸ்லீம்கள் எண்ணுகிறோம். எனவே அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். அந்த விடுதலையை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்திருக்கிற அந்த விடுதலையை வன்மையாக கண்டிக்கிறோம். இது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அராஜகத்துக்கு ஒப்பானது என்று நாங்கள் கருதுகிறோம். அதை கண்டித்து மீண்டும் அதை புலனாய்வு செய்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று கேட்கிற போராட்டத்தை இன்று நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மணிஷா என்கிற ஒரு தலித்து பெண்மணி கருண கொடூரமாக 6 உயர் ஜாதியை சார்ந்த 6 கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலையாளிகளுக்கு உடந்தையாக யூபி காவல்துறை செயல்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. எனவே இதையும் கண்டித்து நாங்கள் இன்று போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு எதிராக நாங்கள் பாபர் மசூதி இடித்தவர்களை கண்டிக்கக்கூடாது, இடித்தவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் கண்டிக்கக்கூடாது என்று சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் எங்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்துவதற்கு அராஜகமாக வந்து எங்கள் கொடிகளை பிடுங்கி எங்கள் பேனர்களை பிடுங்கி காவல்துறையின் முன்பாக பத்திரிகையாளர் முன்பாக மிகப்பெரிய அராஜகத்தை செய்திருக்கிறார்கள். இந்த மனிதநேய மக்கள் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ரவுடிசத்திலே ஈடுபடுகிற இந்த செயலை அவர்களுடைய தலைவர்கள் ஆதரிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் இந்திய தேசத்தின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அந்த ஜனநாயக வழியில் நாங்கள் போராடுவோம்.